ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்காக நான் 750 கிராம் சிக்கன், ஒரு லெக் பீஸ் ஃபுல்லாகவும், அப்புறம் இந்த செஸ்ட் பீஸ் எடுத்திருக்கோம், போர்ஷன் அந்த ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான மசாலாவில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பெப்பர் பொடி, தந்தூரி மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் தயிர், தேவையான தயிர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சிக்கனை எடுத்து இந்த எல்லா மசாலா போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இதை 1 hour நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சு வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சிக்கன் தந்தூரி செய்கிறனால இந்த மாதிரி நாங்கள் கடையிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நம்ம கொஞ்சம் 1/2 tablespoon மஞ்சத்தூள், 1 tablespoon பெப்பர், 1 tablespoon salt, 2 tablespoon chili powder. இந்த chili powder ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நம்ம வீட்டிலே அரைச்சு, இந்த ஊரில் வந்து இதை வீட்டிலே அரைச்சு விற்கிறாங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 tablespoon, 3 tablespoon தந்தூரி மசாலா. இதை யூஸ்வலாக நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்து அப்புறம் சிக்கனில் போடலாம், இல்லை சிக்கன் மேலே கூட நம்ம இதை எடுத்து போடலாம். அது நம்ம இஷ்டம், நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நம்ம செய்யணும். 1/2 cup கர்டு. இப்போது இதெல்லாம் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், நம்ம நல்லா இது வந்து பேஸ்ட்டு எல்லா இடத்துல சேர்ந்து ஃபுல்லாக அந்த சிக்கன் பீசஸை ஃபுல்லாக கவர் பண்ணி, இப்போ இதை நம்ம 1 hourக்காக 30 to 40 minutes வரைக்கும் மேரினேட் பண்ண வச்சிடலாம். இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் இது பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டு பாட்டை எடுத்து மேரினேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 tablespoon மசாலா, 1/2 tablespoon பெப்பர், இதில் ஆல்ரெடி இருக்கிறனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம், சால்ட்டு ஒரு 1/2, தேவையான அளவு. அப்புறம் கடைசியாக கர்ட். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த பீஸை போட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இதை நல்லபடியாக அதை ஃபுல்லாக கவர் பண்ணி இங்கே இந்த மாதிரி கட் பண்ணுற இடத்துலலாம் நம்ம இந்த மசாலாவை உள்ளே நல்லா தடவி, அப்போ தான் இதை ஊறும் போது நம்ம டேஸ்ட் தெரியும். பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு இதை நம்ம 30 to 40 minutes மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன். இப்போ சைட்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கிரில் செய்கிறதுக்காக இந்த பாட் பார்த்திங்கன்னா, நாங்கள் வீட்டிலே இதுக்காக பர்டிகுலராக தந்தூரி கிரில் சிக்கன் செய்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கூட செய்யலாம். இது ஒன்றுமே இல்லை, மண்ணில் ஒரு பானை, இங்கே மட்டும் நாங்கள் ஒரு ஹோல் மாதிரி வச்சுருக்கோம். அது மூலியமாக தான் இந்த சூடெல்லாம் இதில் ஃபயர் கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இது வந்து கோல், நம்ம பார்த்தாலே தெரியுது. இதுக்கு மேலே தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம சிக்கனை வந்து வச்சு கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். இதுதான் அந்த பாத்திரம். நீங்கள் இது எந்த பாத்திர கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மேரினேட் பண்ணி
ரெடியாக சிக்கன் இருக்குது. இதை நம்ம கிட்டத்தட்ட 45 minutes வந்து 40 to 45 minutes மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம இங்கே பட்டர் வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொஞ்சம் பட்டர் எடுத்து இங்கே இருக்க ஸ்பைஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டைரெக்டாக நம்ம இந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். நல்லா இது வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நேராக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 45 minutes கிட்டத்தட்ட மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை வெளியே எடுத்துருக்கோம். இதை நம்ம இப்போ வீட்டிலே செஞ்ச அடுப்பில் காகனே ரெடி பண்ண அடுப்பில் நம்ம இதை போட போகிறோம். இப்போ நான் வந்து இங்கே பட்டர் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எந்த விதமான பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அமுல் பட்டர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம இந்த சிக்கன் மேலே இப்படி அப்ளை பண்ணணும். இது வேக வேக நம்ம இது அப்ளை பண்ணால் இது பேசிக்காக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இதில் பட்டர் ப்ளஸ் அந்த ஸ்பைஸை வந்து சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது மேலே அப்ளை பண்ணுறோம். திஸ் வில் கிவ் ரியலி குட் டேஸ்ட். பார்த்தோன்னா நான் இதை மாற்றி திருப்பி போட்டிருக்கேன். இந்த கலர் வச்சே நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு. இது மேலே நான் வந்து அந்த பட்டரும் அந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ணதை திரும்பி அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி தான் நம்ம குக் பண்ணி இன்னும் ஒரு 10 minutes அந்த சைடும் வேகின பிறகு நம்ம திரும்பி மாற்ற போகிறோம். இது ஆல் டுகெதர் இட் டேக்ஸ் 30 minutes. கரெக்டாக 30 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி ஆயிரும். இதை நம்ம திரும்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த 25 minutes நம்ம பார்த்தோம்னா இது பாருங்க இவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 minutes நம்ம இதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா குக் பண்ணியிருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் டெண்டராகவும் இருக்கு சிக்கனு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுவேன்னு நம்புகிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், பாய்.